நாம் இன்றைக்கு திருமறையின் திவ்ய காட்சியிலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம தியானிக்க போகிறோம். அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்போ அவருக்குள் இருக்கும் ஏக்கமே நமக்கு உதவி செய்யும்படியான வெளிச்சமாய் இருக்கிறது. நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், எங்களோடு இடைப்படட்டும், எங்களை கட்டட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஏசாயாவின் புத்தகம் 9:1-7 யாராவது ஒருவர் வாசியுங்கள். நாம் இன்றைக்கு திருமறையின் திவ்ய காட்சியிலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம தியானிக்க போகிறோம். ஏசாயா 9:1-7. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈரப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியருடைய கலிலேயவாகிய தேசத்தை பிற்காலத்திலும் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழிவுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோளையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. ஆமென். இந்த வசனங்கள் வந்து நம்ம அதிகமாய் தியானித்திருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஏசையா பலவித இடங்களிலே முன் உரைத்திருக்கிறார். இந்த இடத்திலேயும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்பது பரவலாக எண்ணப்பட்டு வருகிறது. இப்போ இதற்கு பிறகு நம்ம பார்த்தா தேவனுடைய கோபம் அப்படின்னு வருது. நீங்க இந்த 7 மேல படிக்க ஆரம்பித்தால் மகா பெரிய கோபத்தை குறித்து வருகிறது. ஆனா கோபத்துக்கு முன்பாக இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. உண்மையிலே வந்து தேவன் வந்து எப்படியெல்லாம் நாம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி முன்னையே சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவருடைய நம்முடைய பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்மளிடத்துல அவர் எவ்வளவு கோபமாய் இருக்கிறார் என்று நமக்கு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரினா நீங்க வீட்டுல நேரம் இருக்கும் போது படித்து பாருங்க. நம்ம வந்து வருத்தத்துல இருக்கும் போது தேவன் நம் மீது மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். வருத்தப்பட போகிறோம் என்று அவர் நினைக்கும் போது மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால முதல்லயே வந்து அந்த கடின பாதை, அதாவது தேவனுடைய கோபம் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் நிறைந்து நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஒருவேளை நிறைந்திருக்குமானால் அந்த பாதையிலே நாம் பயணித்து போகும்போது கூட தேவனுடைய அன்பு நமக்கு முதல்லயே கொடுக்கப்பட்டதினாலே ஒரு பயங்கரமான அருவறுக்கத்தக்க ஒரு பாதையிலே ஒரு மனிதன் போனால் கூட
அந்த மனிதன் அந்த பாதையிலே போவதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு ஒரு குறிப்பாய், நீ வந்து என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் எப்பொழுதும் உனக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வெளிச்சத்தையும் விளக்கையும் அவன் கையிலே கொடுத்து விட்டு, எந்த மோசமான ஒரு இடத்திற்கு அவன் போனாலும் அவன் வந்து திரும்ப தன்னிடத்தில் வரும்படியாய் போக வைக்கிறார். அதனாலதான் வந்து மனம் திருந்திய மகன் அந்த கதையிலே நாம் பார்க்கும்போது அவன் வந்து பாவத்திலே தான் அமிழ்ந்து போவதற்காகத்தான் தன்னுடைய சொத்தை பிரித்து கேட்கிறான். சொத்தை பிரித்து கொடுக்கிற அந்த தந்தை தன்னுடைய மகன் வந்து நிச்சயமாய் எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டு நிர்கதியாய் நிற்க போகிறான் என்று அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகன் திரும்பி வரும் போது அவனுக்கு நிறைய விஷயங்கள், அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும்படியாய் அவன் பாவத்திற்குள்ளாய் புறப்பட்டு போகும் போதே அதை வந்து அவனுக்கு திட்டமிட்டு அவனுக்காக எடுத்து வைக்க தயாராயிருக்கான். இதுதான் வந்து கடவுளுடைய அன்பும் மனிதர்களுடைய அன்பும். இப்ப நம்ம வந்து ஒருவர் வந்து நம்மை விட்டு விலகி போய் விடுகிறார்கள், நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், ஆனாலும் கேட்காம வந்து பயங்கரமான பாவத்திற்குள்ளாய் சிக்கலுக்குள்ளாய் தன்னை உட்படுத்தி கொள்றாங்கன்னு வைப்போம். தேவன் அந்த மாதிரி மனிதர்களை எப்படி அணுகுகிறாராம், அவர்கள் தேவ கோபாக்கனைக்குள்ளாய் நடக்கும் போது அவர் கோபாக்கனைக்குள்ளாய் நடப்பதற்கு முன்பாக அல்ல நடப்பதற்கு பிறகோ அவர்கள் வந்து திரும்ப தன்னுடைய சன்னிதானத்திற்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு எக்ஸிட் வழி, எப்பவுமே ஒரு கடின பாதையிலே போகும்போது ஒரு எக்ஸிட் பிளான் இருக்கான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இவங்க இந்த கோபாக்கினை வழிகளிலே போகும்போது அங்கங்க தேவனுடைய அன்பு தேவனுடைய இரக்கம் என்று சொல்லுகிற வழிகள் காணப்படுகிறது. அப்போ அவமான மனிதனுக்கு கூட எவ்வளவு அற்புதமான ஒரு அன்பின் அடையாளங்களை அவர் வைத்திருக்கிறார் என்ன. இப்போ இருளில் இருந்தோம், நாம் எல்லாருமே இருளில் இருந்தோம். இருள் எதை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. அப்போ நாம் இருளில் இருக்கும் போது பெரிய வெளிச்சத்தை நாம் கண்டுகொள்ளும்படியாய் நம் கண்களை அவர் திறக்கிறார். நாம் பாவ அழுக்கில இருக்கும் போது கூட அவர் பூமியில இறங்கி நம்முடைய கண்களை அவர் தெளிவாக்கி திறக்க வைக்கிறார். அப்போ அவரை நாம் பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, இருளில் இருந்த மனிதர்கள் மிகுந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இருளிலே நடந்தார்கள்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை எல்லாமே இருள் அவருடைய வாழ்க்கையை ஆதிக்கப்படுத்த வைத்திருக்கிறது. நம்பிக்கையற்ற ஒரு எண்ணம், நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு வந்து அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற மத்தியிலே தேவன் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார், ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். எந்த மாதிரி நம்பிக்கைன்னா அவர்களுடைய நுகங்களை எல்லாம் முறிக்கிறார். அவர்களுடைய அப்ரஸருடைய கோலை அவன் கையில் இருந்து எடுத்து முறித்து போடுகிறார். அந்த மாதிரி மைனூட் டீடைல்ஸ் அவர் வந்து ஒன்றொன்றாய் சென்று செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக செய்கிறார், எதற்காக செய்கிறார்னா நம் மீது அவர் அன்பு கொண்டு இருக்கிறதுனால அந்த அன்பின் வெளிப்பாடா இதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அவர் செய்து கொண்டே இருக்கும் போது அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிரகாசிக்கும் போது இருளிலே வெளிச்சத்தை உருவாக்குகிற தேவன். இப்போ ஒரு ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஹியூமன் பிஹேவியர் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மாறக்கூடியது அல்ல. அதாவது சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஒரு 8 வருஷமா அவர்களை தெரியும், 10 வருஷமாய் தெரியும் என்றால் 10 வருஷத்திற்கு முன்பாக நம்ம இடத்துல அவருடைய நேச்சர் காண்பித்திருப்பார்கள். இந்த 10 வருடத்திலே அந்த நேச்சர்லாம் மாறிடுமா, மாறாது. ஏன் மாறாது, ஏன் மாறாதுன்னா மனிதர்களுடைய மனம் அதாவது பிரெயின் எல்லாம் வந்து
நம்முடைய பிஹேவியர் வந்து அதுல வந்து ஆணி அடித்த மாதிரி பதிக்கப்பட்டு இருக்கிறது. என்கிரேவ்ட், இம்ப்ரிண்டட் அப்படின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ அது மாற மாட்டேங்குது. நம்ம வந்து அதை திரும்ப 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 என்ன செய்யறோம், தவறான அந்த செய்கைகள், தவறான காரியங்கள், தவறான நினைவுகளை அவைகளுக்கு மெருகிட்டு பாலிஷ் போட்டு நம்ம என்ன செய்யறோம், அதை போற்றி பாதுகாத்து எங்கேயாவது வச்சிருக்கோம். அந்த வச்சிருக்கும் போது நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அது வந்து எல்லாம் வெளியில வருகிறது. நம்ம வீக்கா இருக்கும் போது திடீர்னு அந்த காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிறதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உதிக்கும் போது அமிழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இருளில் இருந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிரெயின், நம்முடைய பிஹேவியர் எல்லாம் இந்த இருளிலிருந்து ஒரு நிமிஷத்துல வெளியே நம்மை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் பவுல் இதை பற்றி சொல்லுகிறார், அவருக்குள்ளே நாம் புதிதாய் மாறுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம், பழையவைகள் ஒழிந்தன, புதியவைகள் நம்மிடத்திலே உண்டானது, மாறினது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது பழையவைகள் எது ஒழிந்தது, பழையவைகள் எது ஒழிந்தது என்றால் இந்த உலகமோ, இந்த உலகத்தின் பாவங்களோ, இந்த மயக்கமோ, இதெல்லாம் என்னுடைய என்னுடைய நரம்புகளிலே, நரம்பை சுற்றி இருக்கும் திசுக்களிலே என்றேவாய் மாறி இருக்கிறதை அந்த வெளிச்சமாயிருக்கிற அவர் வந்து எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறாரா? இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவனுடைய நோயை குணப்படுத்திடலாம், ஆனா பிஹேவியரை குணப்படுத்தவே முடியாது. எங்கேயாவது வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இருக்கு, இருளை கண்டார்கள்னு இருக்கா? இல்ல. ஏன் இருளை கண்டார்கள் அப்படின்னு இல்லை, ஏன் வெளிச்சத்தை கண்டார்கள்? இருளை யாரும் காண முடியாது. ஏன் காண முடியாது? ஏன் காண முடியாது என்றால் இருள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்படியாய் உருவாக்கப்படவில்லை. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்போ அவருக்குள் இருக்கும் ஏக்கமே நமக்கு உதவி செய்யும்படியான வெளிச்சமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் தன்னை வந்து ரொம்ப தேடுகின்ற மனிதர்களுக்கு அவங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார், அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த பயங்கரங்கள், நெருக்கங்கள், அதுல எப்படியாவது அவர் இடைப்பட வேண்டும், அவர் அவங்களை வந்து ஒரு பெரிய அற்புதத்தை காட்டி தன்னுடைய தன் பக்கம் அவர்களை இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால நம்ம எவ்வளவு இருளிலே நாம் இருந்தாலும் நம்முடைய பிஹேவியர்ஸே வந்து வேற மாதிரி, அதாவது சில பேரு சொல்லுவாங்க, அதாவது என்னதான் பண்ணாலும் உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி திருத்தவே முடியாதுன்னா, இருள் என் மனதிலே ஆதிக்கம் செலுத்துவதனாலே என்னுடைய பிஹேவியரை முழுக்க முழுக்க அது கண்ட்ரோல் பண்ணு. அதனால வந்து சரியாவே என்னால் சிந்திக்க முடியாதபடி இருந்தாலும் தேவன் என்ன மாதிரி ஆளுங்களை கூட சரியான வழியிலே நடத்தும்படியாய் நிறைய அற்புதங்களை சுமந்தவராய் இருக்கிறார். நம்ம வந்து அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு தெரியாது, நம்முடைய பாவங்களுக்காக மட்டும், நம்முடைய நோய் பாவங்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய நோய்களுக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் பாவத்திற்காக மட்டும்தான் சிலுவையை அவர் சுமந்தார் என்று சொல்லி. ஆனால் நம்மளுடைய பிஹேவியரல் ப்ராப்ளம், நம்முடைய ஆட்டிடியூடு ப்ராப்ளம், நம்முடைய பாவகரமான எந்த வித ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் சிலுவையை சுமந்ததினாலே இருளில் ஆணி அடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நான், எனக்கு வந்து அவருடைய அன்பினாலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. அதனாலதான் மரண இருளிலே இருப்பவர்கள், மரண இருளிலே ஏன் சொல்லப்பட்டிருக்க, மரண இருள்னுட்டு ஏன் அந்த ரெண்டு வார்த்தையை ஒன்றை போட்டிருக்கிறாங்க, இருள் என்றால் மரணம்தான். இருளில் வாழ்ந்தவர்கள் வெளிச்சத்துக்கு அவர்களால் வேறு யாராவது பிடிச்சி இழுத்து விட்டால் ஒழிய வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏனென்றால் நம்ம ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா, இருளின் பிஹேவியர் வந்து மனிதர்களிடத்திலே ஆணி அடிக்கப்பட்டதா இருக்கிறது, என்கிரேவ்டா இருக்குது, பதிக்கப்பட்டதா இருக்கிறது, அது வராது அவ்வளவு எளிதாக. ஆனா
தேவனுடைய வெளிச்சம் வரும்போது அந்த இருளின் திரைகள் எல்லாம் மறைந்து போடுகிறது, ஆவியா போயிடுது, ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இந்த ஒண்ணுமே இல்லாம போகிற அந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் இருளிலே வெளிச்சம் உதிக்க வேண்டும். அதனாலதான் வந்து நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்க பாவத்தின் ரொம்ப கடையாந்திரத்திலே இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய அன்பு அவர்களை சந்திக்கும் போது மிகுந்த சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டேனியஸ்ன்னா நான் பார்த்ததில்லை, ஆனா தப்பான ஆட்டிடியூடும் தப்பான நினைவுகளும் தப்பான பிஹேவியரும் நமக்கு இருந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே கட்டப்பட்டிருக்கோம் என்று சொல்லி நாம் நினைத்து அவரை நித்தமும் ஆராதனை செய்து அவரோடு கூட நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நமக்குள் இருள் இருப்பதை அவர் கண்டுபிடித்தால் அவர் நிச்சயமாகவே அந்த இருள் அகற்றும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இதுதான் வந்து இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம நிறைய பார்க்கிறோம் கர்த்தத்துவம், கவர்னன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல கவர்மெண்ட் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஜனநாயகத்தின்படி, அந்த காலத்து ஜனநாயகத்தின்படி வேற மாதிரி சொல்றாங்க. அவை திராட்டியா வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்பு வந்து நல்லா உயர்ந்து இருந்தால்தான் அந்த தண்ணீர் போகும்போது நீர் வரத்து ஜாஸ்தியா இருக்கும். நீர் வரத்து ஜாஸ்தியா இருக்கும் போது அந்த நீர் வரத்தினாலே உருவாகிற நெற்கதிர்கள் பெருசா இருக்கும். நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர அந்த விவசாயி உயர்வான், குடி உயரும். நெல் உயிர குடி உயிரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படின்னு. கோன்னா அரசன். அப்போ அரசனுடைய உயர்வுக்கு என்ன காரணம், என்ன காரணம் என்றால் எல்லா ஜனங்களும் சரியாய் அவங்க வந்து தண்ணீருடைய ரிசோர்சஸ பிரயோஜனப்படுத்தி அந்த தண்ணீரினால் பயிர்களை உருவாக்கி அந்த பயிர்கள் வளமடைந்து நல்ல பொருளாதாரத்தை உயர்வு செய்து அது வந்து கடைசியில யாரிடத்துல வருகிறது, அது அரசனிடத்துல வருகிறது. ஆனா நம்முடைய ரட்சிப்பு இந்த மாதிரி வரல. மனிதர்களெல்லாம் மாறி ஒரு பெரிய புரட்சி வந்து அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாறி அதுக்கப்புறம் அரசன் வந்து உயர்கிற மாடல் நமக்கு சொல்லப்படலை. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம வந்து கீழே இருக்கோம், வரப்பே இல்லை, தண்ணியே போராடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் கிடையாது, எல்லாம் ஒழுங்கற்று இருக்கிறது, எதுவுமே சரியா இல்லை. தண்ணியில மோட்டர்ல எடுத்து ஊற்றினால் அது வந்து வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்கிறது, கசிந்து கூட வருவதில்லை. அந்த மாதிரிதான் இருட்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் ஒரு நிமிஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படும் போது எல்லாம் மாறிவிடுகிறது, எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடுகிறார், எல்லா இருள்களையும் அகற்றி விடுகிறார். பெரிய மகிழ்ச்சியும் இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய கோன், நம்முடைய ராஜா, அவரிடத்திலே கர்த்தத்துவம் இருக்கிறது. அவர் அவ்வளோ நல்லா கவர்னன்ஸ் பண்றதுனால நம்முடைய வாழ்க்கை சிதைந்து அந்த குடிகளுடைய வாழ்க்கையெல்லாம் சிதைந்து போய்விடுகிறது. அவரே வந்து எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நம்ம வந்து சில சமயம் நம்ம நினைப்போம் உடைந்து போய் கிடக்கிறோம், நமக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாவற்றையும் உடைந்து போய் எல்லாத்தையும் தூள் தூளா போட்டு நொறுக்கி நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. இந்த முன்னாடி தூக்கி போட்ட உடனே நம்ம வந்து ஒவ்வொன்றாக அதை பொறுக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கூட தேவன் நம் மத்தியிலே வருவாராயின் ஒரு நிமிஷத்திலே நம்முடைய நம்பிக்கைகளை அவர் திருப்பி அவரால் தர முடியும். அது அவரால் தான் செய்ய முடியும். அவர் இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு இருளின் அந்தகார அந்த சாயலிலே நாம் இருந்து கொண்டிருப்போம் என்றால், அவர் இல்லாமல் இருந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு ஒரு காலம் நம்பிக்கையே இல்லை. அவரால் மட்டுமே எல்லாவற்றையும் மூட முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லாவற்றையும் உணர்த்த முடியும். அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருளில் இருக்கிறோம், பெரிய வெளிச்சத்தை நாங்கள் காணும்படியாய்
எங்களுடைய வாழ்க்கையை நீ பரிபூரணமாய் உதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, உங்களுடைய வெளிச்சம் எங்களிடத்துல பரிபூரண கிருபை செய்யட்டும், இருளின் ஆதிக்கம் ஒரு நாளும் இருக்காதபடிக்கு வெளிச்சத்தை எங்களுடைய மனதிலே எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் இன்வைட் பண்ண எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லபிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.